அனைவருக்கும் வணக்கம். 4/2/2024 நடைபெற இருக்கக்கூடிய பிடி பிஆர்டி தேர்வில் உங்களுடைய சிறப்பான பங்களிப்பை செய்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இந்த 3 நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தணும். எந்த விதமான டென்ஷன் வந்து நம்ம இருக்கவே கூடாது, பதற்றம் இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி தான் இருக்கும், பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். ஆனால் நிதானம் வந்து ரொம்ப முக்கியம். டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக புதிய பகுதிகள்லாம் இனிமேல்லாம் படிக்க வேணாம். வேறு ஏதாவது நம்மக்கிட்ட இல்லாததை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் தேவையில்லை. நம்ம இது நாள் வரைக்கும் என்ன படித்தோமோ அதை எல்லாத்தையுமே இந்த 3 நாட்களில் நம்மளால் எவ்வளவு ரிவிஷன் செய்ய முடியுமோ ரிவிஷன் செய்யுங்க. 4ஆம் தேதி கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுத தான் போகிறீங்க. 4/2/2024 ஃபோர்நூன் செஷன் வந்து திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும். நாளைய தினம் பார்த்தோன்னா அதற்கான இந்த இன்விஜிலேட்டருக்கெல்லாம் வந்து மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. 4ஆம் தேதி வந்து கன்ஃபார்மாக எக்ஸாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் வந்து தயார் நிலையில் இருங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 7/1/2024 நீங்கள் இப்போ ஹால் டிக்கெட் எடுத்தாலுமே பழைய டேட்டு தான் எல்லாருக்குமே இருக்கும். அதில் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து 8:30 மணிலேருந்து 9:30 நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். 9:30 மணிக்கெல்லாம் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளேயே நம்ம போக முடியாது. அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து தேர்வு மையத்தை சென்றடையணும், அது முக்கியமானது. அட்மிட் கார்டு வந்து எல்லாருமே தயவுசெய்து இப்போவே எல்லாம் எடுத்து வச்சுருங்க. என்ன ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த ஒரிஜினலுமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இப்போவே ரெடியாகிடணும். அதே போல் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணி ஜெல் எடுத்துகிட்டு போகாதீங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து இப்போவே எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும். இவ்வளவுதான். அதாவது நம்ம வந்து 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்விற்கு வந்து முதல்ல மனதளவில் வந்து நம்ம ரெடியாகணும், ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம இவ்வளோ தூரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். 4ஆம் தேதின்னு நினச்சிங்கன்னா எந்த டென்ஷனுமே இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக படிங்க. நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரும். அந்த வரக்கூடிய வினாக்களுக்கு வந்து சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும். இவ்வளவு தான், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். அந்த 3 நாட்களை எவ்வளவு மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ண முடியுமோ மீண்டும் 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 பார்த்துக்கிட்டே இருங்க. டென்ஷன் இல்லாமல் இந்த 3 நாள் வந்து முழுக்க முழுக்க இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே பார்த்துக்குங்க. கண்டிப்பாக 4ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள் தான் எனக்கு தெரியும். அந்த முக்கியமான நாளில் உங்களுடைய சிறப்பான பங்களிப்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கொடுக்க தான் போகிறீங்க. நீங்கள் படித்ததுலேருந்து தான் க்வெஸ்சன் வரப்போகுது. அந்த வினாக்களுக்கு சரியான முறையில் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிங்க. நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும், நம்ம மார்க்கு நம்மளுடைய இலக்கு கிடையாது. நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள், நன்றி.